ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை அந்த திட்டத்தை பற்றி முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்ற திட்டம் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் செயல்படுத்த போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு போஸ்டிங் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் யாரெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதியாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பதிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் ஆளுகளை எடுத்து போட போகிறோம், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்ற திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டிலே நமக்கு இந்த மாதிரியான ஒரு திட்டம் டிஎம்கே வந்து எலெக்ஷன் வரும்போது அவங்க கோரிக்கைகளில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த திட்டத்தை நமக்கும் நிறைவேறினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கண்டிஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். குடும்பத்தில் ஒருவருக்கு கட்டாய அரசு வேலை, முதலமைச்சரின் புதிய திட்டம். இத்திட்டத்தின்படி குடும்பம் என்பது கணவன் மற்றும் மனைவி இரண்டு பேர் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருவருக்கு கட்டாய அரசு வேலை வழங்கப்படும். ஏற்கனவே கணவன் மனைவி இரண்டு பேரும் அரசு பதவியில் இருந்தால் யாராவது ஒருவர் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது அவர்கள் அரசு துறையில் பணியாற்ற வேண்டும் என நினைத்தால் அதற்கு அரசும் சம்மதித்தால் கான்ட்ராக்ட் சம்பளம் ₹10,000 மட்டுமே வழங்கப்படும். திருமணம் ஆகாத ஏற்கனவே அரசு வேலையில் இருப்பவர்கள் இரண்டு பேரும் திருமணம் செய்ய நினைத்தால் அவர்கள் யாராவது ஒருவர் கண்டிப்பாக அரசு வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும். இத்திட்டத்தின்படி குறைந்தது 1 கோடிக்கு அதிகமான சொத்து உள்ள குடும்பங்களுக்கு அரசு வேலை கிடையாது. அவர்களது பான் கார்டு இன்கம் டேக்ஸ் விவரங்களை அரசு சோதனை செய்யும். கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருவர் மத்திய அரசு ஊழியர் என்றால், நல்ல ஊதியம் பெறுபவர் என்றால் மற்றவருக்கு மாநில அரசு வேலை கிடைக்காது. இத்திட்டத்தின்படி எந்த ஒரு நபரும் வேலைக்கு சேர்ந்தது முதல் 30 வருடம் மட்டுமே அரசு வேலை செய்ய வேண்டும். அதற்கு மேல் வேலை செய்தால் குற்றம். ஏற்கனவே அரசு பதவியில் இருப்பவர்கள் வருமான வரித்துறையின் சோதனைக்கு உட்படுபவர்கள் ஆவர். அவர்கள் சொத்து மதிப்பு 1 கோடிக்கு மேல் இருந்தால் அது குற்றம். அதன்படி புதிதாக அரசு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது தற்போது உள்ள கல்வி தகுதி, உடற்தகுதி, எழுத்து தேர்வு தகுதி, ஜாதி தகுதி, பிற சிறப்பு தகுதிகள் இல்லாமல் கீழ்கண்ட புதிய தகுதியும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். 1 கோடிக்கு மேல் குடும்ப சொத்து வரி அல்லது வருமானம் இருக்கக்கூடாது. குழந்தைகள் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. இதுவரை அரசு வேலை இல்லாத குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. ஏற்கனவே கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருவர் மத்திய அரசு வேலையில் இருந்தால் மற்றவர் அந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதே குற்றம். கிராமத்தில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. வேலைக்கு சேர்ந்தவர்கள் எந்தெந்த தகுதி அடிப்படையில் சேர்க்கப்பட்டார் என்ற விவரம் ஒளிவு மறைவின்றி தனியாக வெப்சைட்டில் பொதுமக்கள் பார்வைக்கு தெரியப்படுத்தப்படும். ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகள் உள்ள விதவை பெண்களுக்கு முன்னுரிமை. இப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என்னும் உன்னதமான திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் கீழ்கண்ட நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு கட்டாய அரசு வேலை கிடைக்கும். சமூகத்தில் குற்றங்கள் குறையும். குடும்பத்தில் ஒருவர் அரசு வேலை செய்யும் போது அரசின் மற்ற திட்டங்களை அவரது குடும்பத்திற்கு மிக எளிதாக தெரியப்படுத்துவார். பணக்காரர்களுக்கு அரசு வேலை கிடையாது என்பதால் ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். இதனால் வாழ்வு மகிழ்ச்சியாகும். இதன் மூலம் தனியார் துறையில் குறைந்த ஊதியத்தில் அதிக வேலை செய்யும் ஏழை குடும்ப நடுத்தர மக்கள் பல கோடி பேருக்கு அரசு வேலை கிடைக்கும். ஸோ இந்த போஸ்டிங்கில் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் டைமா? இது டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க தான் இந்த திட்டத்தை முதல் முறையாக செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அங்கே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பார்த்து எல்லா ஸ்டேட்டுமே ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட தரத்தையும் உயர்த்த முடியும். நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸு கொண்டு வர போகிறதா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் முன்னுரிமை அடிப்படையில் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுவரைக்கும் யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட், அந்த மாதிரி ஏதாவது முன்னுரிமைகள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அவங்க இன்ஃபார்ம் பண்ணதும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.